श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्म धीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतां पति शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेनन्तमाश्रिये व्यासम् वसिष्ठमवतारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्तभिसंष्टुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। विष्णु धर्मत्திலே பலவிதமான தர்மங்களை ஒன்னொன்னாக ஒவ்வொரு அத்தியாயத்திலே சௌனகர் சாதித்து கொண்டிருக்கிறார். அதில் 33வது அத்தியாயம் நாம் பார்த்தோம். அதில் தீபாரோபணம், கோயிலிலே தீபத்தை ஆரோபணம் செய்தார், அதாவது விளக்கேற்றினால் அது விசேஷமான பலனை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதற்கு முன்னாடி கோயில்களிலே மொழிகினாலும் பெருக்கினாலும் எல்லாமே விசேஷம்தான் அப்படின்னு சாதித்தார். இதெல்லாம் எம்பெருமானாரும் சாதிச்சிருக்கார், நம்மாழ்வாரும் கடைத்தலை சீக்க பெற்றால் கடிவினை கடையலாம் எல்லாம் சொல்லியிருக்கார். அதனால பகவத் கஷேத்திரங்கள்ல எந்த தர்மம், எந்த ஒரு கைங்கரியம், சின்ன கைங்கரியம் பண்ணாலும் அது விசேஷ தர்மமாகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்பொழுது 34வது அத்தியாயம். இதுல ஒரு கேள்வி கேட்கிறார் தார்பியல், கேட்கிறார், அவர் பதில் சொல்றார், புலஸ்தர் பதில் சொல்றார் என்பதாக வருகிறது. தால்பியர் என்ன கேட்கிறாருன்னா, சில பேரை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, சில பேரை பார்த்தா துக்கமா இருக்கு, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி. அதாவது சில பேரை பார்த்தாலே மனசுல ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும், முகத்துல மலர்ச்சி வரும். சில பேர் பார்த்தா இவன் ஏன் வந்தான், இவன் நம்ம பார்க்க வேண்டி இருக்கே அப்படி எல்லாம் தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவான முறையில் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அவரவர்களுடைய கர்ம தான் காரணம். இதை வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அவர் பராசர பகவான் அருளி செய்திருக்கார். ஏன்னா ஒருத்தர் நமக்கு வேண்டியவராக இருக்காருன்னா அப்ப நாம பண்ண கர்ம, நாம பண்ண புண்ணியம் காரணம். நம்மோட கூடவே ஒருத்தர் இருக்கார், அவர் வேண்டாதவராகவே இருக்கார் அப்படின்னா அவர் மூலமாக நாம துக்கம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்க போல இருக்கு, அதற்கான கர்ம இருக்க போல இருக்கு. ஒருத்தர் மூலமா நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம், ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், அவர் நிறைய நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி தரார் அப்படின்னா அவர் மூலமாக சுகம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்கணுங்கிறபடியான ஒரு கர்ம, ஒரு புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கோம் போல இருக்கு அப்படி நம்ம வச்சுக்கலாம். அதனால நம்மளுடைய புண்ணிய பாப்பம் தான் அப்படி பலிக்கிறதே தவிர அவர் மேல தோஷம் சொல்ல முடியாது என்பதாக வருது. அவர் மேல மட்டுமல்ல, எந்த வஸ்துவுமே நமக்கு அனுகூலமாகவும் பிரதிகூலமாகவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம தானே தவிர அது பிரதான காரணமாக ஆகாது. அதை வியாஜமாக வைத்து நம்மளுடைய கர்மமானது நமக்கு பலனை கொடுக்கிறது அப்படின்னு ஆகும். இது பொதுவான சமாதானம். ஆனா இங்க வந்து தால்பியர் கேட்கறது எப்படின்னு கேட்டா, சில பேர் நமக்கு வந்து வேண்டியவர்களாகவும், நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர்களாகவும், நமக்கு முக மலர்ச்சியை கொடுப்பவர்களாகவும் இப்படி இருக்கிறார்கள். சில பேர் பார்த்தா பிடிக்காம இருக்கே அப்படின்னா கர்ம காரணங்கிறது பொதுவானது இருக்கட்டும், அவகிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையோ. அந்த அவ என்ன பண்ணா நமக்கு அந்த மாதிரி சந்தோஷம் வரும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை கேட்டிருக்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தால்பிய உவாச்ச, ஆஹ்லாதம் சக்ஷுஷ பிரீத்திம் கரோதி மனசஸ்ததா கேஷாஞ்சித் தர்சனம் பிரம்மன் மனுஷியானாம் அகர்நிசம் ஏத்தது எஸ்ய பலம் பிரம்மன். இந்த மாதிரி சில பேரை பார்த்தாலும் ஆஹ்லாதமா இருக்கு, சக்ஷுஷ பிரீத்திம் கண்ணுக்கு பிரீத்தியா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சில பேர் பார்த்தா கண்ணை மூடிக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் எதனுடைய பலன்? உபவாசியவா தன்மை யதாவத் பக்தம் அருகது, இதுக்காக ஏதாவது விரதம் உண்டா, இதுக்காக ஏதாவது உபவாசம் வேணுமா, இருக்கணுமா, என்ன அப்படின்னு கேட்கிறார்.
அதுக்கு புலஸ்தே பதில் சொல்றார். புலஸ்தே உவாச்ச தேவ பிராமண வேதேஷு யஜ்னேஷு ச நராதமைஹி ஏர் ஜுகுப்சா கிருதாதாபிய மனசா பிரதிமான்பிஹி. புலஸ்தர் என்ன பதில் சொன்னா, இந்த விஷ்ணு தர்மம் தானே இந்த கிரந்தம், இப்போ விஷ்ணு தர்மத்தை தானே சொல்லிட்டு வர்றார். அப்ப கேள்வி என்ன கேட்டா, ஒரு வைஷ்ணவனுக்கு சில பேரை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, சில பேரை பார்த்தா துக்கமா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவனுக்கு எப்படின்னு கேட்டா இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். பொதுவாகவே சின்ன குழந்தைகள் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைகளுக்கு அதுக்கு பாட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கும். இதே விளையாடுறதுக்கு கூட இன்னொரு சின்ன குழந்தை வந்தா அது அப்படியே முகம் மலர்ந்துடும். நம்ம கூட சின்ன குழந்தை இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வேற ஒரு செட்டு வந்துருத்துன்னா அது சந்தோஷமாயிடும். அந்த மாதிரிதான் ஒரு யுவாவா இருக்கிறவன், அவனுக்கு கூட இன்னொரு யுவா கிடைச்சான்னா அவனுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரியாக ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா, வைஷ்ணவ தர்மம்னா என்னன்னு கேட்டா, இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தாலே சந்தோஷம் வரணும். சுவாமி தேசிகன் ரகசியத்திர சாரத்தில் சாதிக்கிறார், ஒரு நல்ல வைஷ்ணவர்களை பார்த்தா எப்படி இருக்கும்னு கேட்டா, நல்ல தென்றல் காற்று, நல்ல சந்தனம், இதெல்லாம் எப்படி நமக்கு அனுகூலமா இருக்கோ அந்த மாதிரி இருக்குமா? திடீர்னு தென்றல் காற்று வீசினா எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம ஆனந்தமா கண்ணை மூடின்னு அனுபவிப்போம் இல்லவா? அந்த மாதிரி வைஷ்ணவர்களை பார்த்தாலே அப்படி ஒரு ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறது வருமா? அப்போ யாரானவர் பகவான் கிட்ட பக்தி வச்சிருக்காரோ, தேவ பிராமண வேதேஷு அப்படிங்கிறார். அதாவது வேதத்துல பக்தி இருக்கு, அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட யஜ்ஞத்திலே யாகத்துல பக்தி இருக்கு, அந்த யாகத்தை செய்கிற பிராமணர்கள் கிட்ட பக்தி இருக்கு, அந்த யாகத்தை யாகத்தினாலே ஆராதிக்கப்படுகிற தேவர்கள் கிட்ட பக்தி இருக்கு, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவனை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் யார் வெய்யறானோ, ஏர் ஜுகுப்சா கிருதாதாபிய, இதெல்லாம் நிந்த பண்றானோ அவனை பார்த்தாலே இங்க இங்க வந்தான் அப்படின்னு நமக்கு தோணணுமா? ஏஷாம் சந்தர்சனா சர்வோ நசுகம் விந்ததே த்விஜ வதந்தியப்பியனுகூலானி நதேஷு பிரியதே ஜனஹா. சில சமயம் அவன் அனுகூலமா இருப்பார்கள், சுருக்கமா சொன்னா நாஸ்திகர்கள் வச்சுப்போம். பகவத் பரர்களா இல்லாம இருக்கிறவர்கள் நமக்கு அனுகூலர்களாக, நமக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து கொடுக்கிறவர்கள், அதாவது லோக ரீதியிலே நமக்கு அனுகூலர்களாக அப்படி இருப்பார்கள். ஆனா அதுக்காக கூட அவளை பார்த்த உடனே சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, ஏதோ அனுகூலாளர் இருந்தாலும் இருக்கட்டும், அவ்வளவுதான். இப்பதான் அந்த கர்ம தேரி வச்சுக்கணும், கர்மாபடி நடக்கிறது எல்லாம் அப்படின்னு. ஆனால் அனுகூலரானாலும் சரி, பிரதிகூலரானாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அந்த வைஷ்ணவர்களை பார்த்தால், வைஷ்ணவர்கள்லாம் இங்க சுருக்கம் நான் வைஷ்ணவர்கள் சொல்லிட்டு இருக்கேன், இவர் என்ன சொல்றான்னு கேட்டானா, வேதத்திலையும் யஜ்ஞத்திலையும் அந்த பிராமணர்கள் கிட்டும் அந்த தேவர்கள் கிட்டையும் எல்லாக்கிட்டையும் விசுவாசமும் பிரீத்தியும் இருந்தா அவன் வைஷ்ணவன்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இதுலேருந்து அப்படிப்பட்டவனை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு. ஸ்பர்சா துத்திஜதே லோகா கட்டு தேஷாஞ்ச தரிசனம் சம்பாஷணஞ்ச நிந்தாமை கிருதா வேத த்விஜாதிகே தஸ்யா தஸ்மான் நிந்தாம் வேதாதோ ந ஜுகுப்சாம் ச பண்டிதா. அப்படிலாம் நாஸ்திகனை தொட்ட பார்த்தாலே கஷ்டம், அவனை தொடாலே ஐயோ தொட வேண்டி வந்ததே அப்படின்னு நினைக்கணுமா? அதை அனுசரிச்சு நாமளும் என்ன பண்ணணும் கேட்டானா, யா வேதத்தையோ யாகத்தையோ பகவானையோ எல்லாம் நிந்தை பண்ணக்கூடாது. யஜ்ஞாத்தவுச்ச நரக்குரியாது ஜெய் இச்சேத்து ஸ்ரேய ஆத்மனா. ஏன்னா எல்லாமே விஷ்ணுனுடைய, விஷ்ணுவை சேர்ந்தது. யாகம் அப்படின்னா யஜ்ஞவை விஷ்ணுன்னு வேதத்துல அடிக்கடி வரும், யாகங்கிறதே விஷ்ணு தான். வேதம் அப்படின்னா வேதஸ்து பகவான் சாட்சாத் நாராயணன் ஒரு பாகவதத்தன், வேதங்கிறது பகவான் தான், பகவானுடைய ஒரு வார்த்தை தான் வேதம். பகவானுடைய அபிப்பிராயம் தான் வேதமாக ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அபிப்பிராயம் மனசுல இருக்கிறது ரெக்கார்டு பண்றதுக்கு ஏதாவது வேணும் இல்லையோ, அவர் மனசு இருக்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் வேதமாக ரெக்கார்டு இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலே ஏஷ்டு பிரீதி சமஸ்தேஷு வேத தேவ திஜாதிஷு யஜ்னாதி கே செய்வ கிருதா தாத்யத தர்சனம் ரிணாம். யாரு இந்த வேதத்திலையும் அந்த வேதத்தினாலே சொல்லப்பட்ட பகவான் கிட்டையும் அந்த வேத வைதிகர்கள்கிட்டையும் ரொம்ப பிரீத்தியோட யார் இருக்கானோ அவனை பார்த்தால் நமக்கு மனசுல சந்தோஷம், பார்க்கும் போதே முகம் அலர்த்தி. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி பிராமணருக்கு பிராமணரை பார்த்தால் முகம் அலர்த்தி அப்படிங்கிற மாதிரி வரணுமா? அந்த மாதிரி வைஷ்ணவனுக்கு வைஷ்ணவனை பார்த்தால் முகம் அலர்த்தி அப்படின்னு வரணும். ஏ தேவ சமாக்கியதாக ஸ்தவாதி கிரகணே குணாக நிந்தாயாசிரவணே தோஷாக ஏதேஷாமேவமேவஹி. உள்ளதான் விஷயம், இதுக்கு மேல நிறைய எதுவுமே சொல்ல வேண்டாம், சுருக்கம் ஒரே வழியில முடிச்சாச்சுன்ட்டேன், அவ்வளவுதான். இந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, 34வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இதுதான் விஷயம், நல்ல வைஷ்ணவர்களாக
பகவானையும் வேதத்தையும் நிந்த பண்ணாதவனாக இருந்தா அவனை பார்த்தா பிரீத்தி பண்ணும், வரும் வரணும் அவ்வளவுதான். அவனை தவிர மத்தவாளை பார்த்தா அப்ரீத்தி அப்படிங்கிறது உண்டாகணும் அப்படின்னாச்சு. என்ன கேட்டா பூர்வபக்ஷமாக சொன்னா கூட சேர்க்கலாங்க. சிவப்பிரகாசியில் ஒரு விஷயம் சொல்றாரு சீபாஷிய வியாக்கியானத்துல, வேதம் பிரமாணம் இல்லை அப்படின்னு வேற யாரோ பிற மதக்காரன் சொல்றான், பௌத்தன் சொல்றான்னு வச்சுப்போம், பௌத்தன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிறான். அப்ப கண்டிக்கிறதுக்கு முன்னாடி பௌத்தன் அதை சொல்றான்னு சொல்லணும் இல்லையோ, அப்ப சொல்லச்ச கூட அது கூட பிடிக்கல. அதாவது நாம சொல்லல, பௌத்தன் சொல்றதுதான் சொல்றோம், பௌத்தன் சொல்றான்னு சொல்லிதான் சொல்றோம், அதை கண்டிக்கிறதுக்கு தான் அப்படி சொல்றோம். ஆனா கண்டிப்பதற்காக அப்படி சொல்றதுக்கு கூட அந்த அருகதை இல்லை. அந்த மாதிரி வாக்கியத்துக்கு வேதம் பிரமாணம் இல்லைனோ பகவான் தெய்வம் இல்லை அப்படின்னோ இதெல்லாம் பூர்வபக்ஷமாக கூட உபன்யாசம் பண்றதுக்கு லாய்க்கு கிடையாது. அவன் மதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவு நம்ம மனசு அவ்வளவு தெளிவா இருக்கணும். அடுத்தது 35வது அத்தியாயம். இதுல திலத்வாதசி அப்படின்னு ஒரு துவாதசி, அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ விரதங்கள், அதுல இது ஒரு விரதம். தாத்யவாச்சா அநாயாசேன பகவன்னே தானேன அந்நேன கேனச்சிதே பாபம் பிரசவம் ஆயாத்தி ஏன தத்வக்துமர்ஹசி. வேற ஏதாவது விரதம் பத்தி சொல்லுமே, நிறைய விரதங்கள்லாம் சொல்றேன், கஷ்டம் இல்லாத விரதம் அவனு சொல்லும்ன்றார். அவர் விரதம் ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், உபவாசம் இருக்கணும் அப்படின்லாம், கஷ்டம் இல்லாம ஒரு விரதம் சொல்லும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒண்ணு இருக்கு, திலத்வாதசி அப்படின்னு பெயரா. மாகமாசேத சம்பிராப்தே ஆஷாடர்க்ஷம் பவேதிதி மூலம் வா கிருஷ்ணபக்ஷ துவாதசி எதஸ்ததா. மாசி மாசம் மாக மாசத்துல உத்தராகாட நட்சத்திரத்துல கிருஷ்ணபக்ஷ துவாதசி வரும். உத்தராடத்துல வராட்டா பூராடத்துல வரும், பூராடத்துல வரட்டா அதுக்கு முன்னாடி மூலத்துல வரும். மூலம் பூராடம் உத்தராடம் மூணுல ஏதாவது ஒண்ணு வரும். அந்த நாள் விசேஷமான நாள், புண்ணியமான நாள். என்ன பண்ணணும் கேட்டா, கிருண்ணீயார் புண்ணியபலதம் விதானம் தசமேசு தேவதேவம் சமபியர்ச்சிய சுஸ்நாதா பிரேதா சுச்சிஹி. பகவானை சமபியர்ச்சனும் அச்சாங்க காத்தாலே இருந்து குளிச்சு சுத்தமாக இருந்து சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் பகவானுக்கு தேவதேவனான கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணணும். கிருஷ்ணனாம் சம்ஸ்தூய ஏகாதசியாம் மகாரதே உபோஷிதோ தித்தியே நீ புன சம்பூஜ்ய கேசமம். அன்னைக்கு பூஜை பண்ணி உபவாசம் இருப்பா, மறுநாள் காத்தால துவாதசி வந்து உதாரணமா ஏகாசி பார்த்தோம்னா ஏகாசி இன்னைக்கு பகவத ஆராதனை விசேஷம், பூஜை பண்ணி அன்னைக்கு உபவாசம் இருப்பா, மறுநாள் காத்தால துவாதசி இன்னைக்கு முதல் காரியமா பூஜை பண்ணுவா. நேர்தான் பண்ணி அச்சேங்கிறது கிடையாது, முதல் காரியமா பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் பூஜை என்ன திருவாராதனத்தை சொல்லியிருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பாரணை எல்லாம். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு நாள், முதல் நாள் உபவாசம் இருக்கணும், மறுநாள் பாலனை பண்ணணும், ரெண்டு நாளும் பூஜை உண்டுங்கிற. சம்ஸ்தூய நாம்னாச்ச தத கிருஷ்ணாக்கிய என்ன புனப்புன தத்யாத்து திலாம்ஸ்து விப்ராய கிருஷ்ணவும் ஏ பிரியதாமிதி. அதுக்கப்புறம் நிறைய தில தானம் பண்ணணும், எள்ளு தானம் எல்லாம் கையில வச்சுட்டு கிருஷ்ணவுமே பிரியதாம் கிருஷ்ணனுக்கு பிரீத்தி வருத்தம் கிருஷ்ணனுக்கு பிரீத்தி வருத்தம்னு சொல்லி தானம் பண்ணிட்டு ஸ்நான பிராசனையோ சஸ்தாக ததா கிருஷ்ண திலா அமுனே தில பிரோகே ஜாயந்தே யாவத் சங்கியா ஸ்திலாத்விஜா தாவத் வருஷ சகசிராணி சொர்க்கலோகே மகீயதே. திலம் ஐயோ எள்ளு எள்ளு போய் தானமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், எள்ளுங்கிறது விசேஷமானது. எள்ளு ஸ்நான காலத்துல பிராசன காலத்திலாம் எள்ளு விசேஷமாக சொல்லியிருக்கு, அது வேதத்துல சொல்லப்பட்ட உத்தமமான ஒரு தானியம் அது. அதனால அப்படியாக தில தானங்கள்லாம் பண்ணான்னா எத்தனை சில தானம் பண்ணுறானோ அத்தனை ஆயிரம் வருஷம் சொர்க்கலோகத்தில் இருப்பானா, இவ்வளவு விசேஷமானது. ஜாதச்சேகா பி அரோகோசு நரோ ஜென்மணி ஜென்மணி, அதுக்கப்புறம் இங்க வரச்சு கூட ரோகம் இல்லாமல் பிறப்பான் அப்படின்னு பலன்கள்லாம் விசேஷமா இருக்கு. விஷ்ணு பிரீணன மக்தரோக்தம் சமாப்தே வருஷபாரணே, ஒரு வருஷ காலம் இப்படி பண்ணணும், 12 மாசம் இந்த தில தானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அனைய தாத்யவிதனா திலதான ஆத சம்சயம் முச்சதே பாதகை சர்வைகி நிராயாசேனமானவகா. இந்த மாதிரி இந்த திலதான விரதம் இருந்தோம்னா சகல பாபங்கள்ல இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து இவ்வளவுதான் விஷயம் இதுல. 35வது அத்தியாயம். அடுத்தது 36வது அத்தியாயம். இது வந்து அர்ஜுன ஸ்தவம் அப்படின் பேர், அர்ஜுனன் பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றான் என்பதாக வரப்போறது. இதுல முதல்ல என்ன கேட்டானா, தாத்ய உவாச்ச அனந்தசிய அப்ரமேயசிய வியாபினா பரமாத்மன நாம்னாம் நக்ஷத்திரபேதேன திதிபேதேன வா த்விஜா.
दान भेदेन जाख्यातो विभिन्न फलदस्तदा विशेषः क्षेत्र भेदेन कथ्यतामिति विद्यते। भगवान सर्वव्यापिया एल्ला इडत्तुलुम इरुक्कान, आना कूड अवनुक्कु नाम भेदंगळ्लाम उंडु, பலவிதமான திருநாமங்கள் உண்டு, நட்சத்திர பேதங்கள்லாம் உண்டு, திதி பேதங்கள்லாம் உண்டு. அந்த நட்சத்திரம் விசேஷம், அன்னைக்கு ஆராதனை பண்ணா விசேஷம், அந்த திதி விசேஷம். உதாரணமா நட்சத்திர திருவோண நட்சத்திரம் விசேஷம் அப்படின்னு அதை பத்தி பல நம்ம அத்தியாயத்துல பார்த்தோம். அந்த மாதிரி வாரங்கள் நட்சத்திர திருவோணம் மாதிரி திதியில பார்த்தோம்னா துவாதசி விசேஷம், அது மாதிரி வாசரத்துல கிழமைகள்ல இப்படி ஒன்னு ஒன்னையும் பார்த்துட்டு இருக்கோம். அது சொல்றார் இப்ப தால்பியர், யதா ருக்ஷா திதி பேதேன, அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த திதி, அந்தந்த வாரம், இதெல்லாம் பகவானுக்கு விசேஷமானது, அதெல்லாம் சொன்னுங்க. இன்னும் வேற ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க உங்களை. விசேஷ கதிதோ நாம் நாம் விசேஷ பலதாயக ததா க்ஷேத்திர விசேஷேன பேதம் நாமகிருதம் வதா. இந்த க்ஷேத்திரத்துல நாமகிருதம் பேதம், நாமத்திலேயே விசேஷமான நாமம், அதையெல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்னு. அப்போ புலஸ்தர் சொல்ற, சுணு தாத்ய யசாக்கியாதம் அர்ஜுனாய மகாத்மனே பிரணிபாத பிரசன்னேன விஷ்ணுனா பிரபவிஷ்ணனா. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை தான் பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னான் அப்படின்னு அது ஆரம்பிக்கிறார். எதுக்காக அர்ஜுனுக்கு சொன்னான் அப்படின்னு கேட்டா, இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே சொல்றான், அப்ப யுத்த கதையிலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு முடியுங்கிற. ஏன்னா முதல்ல வந்து முதல் நாள் அர்ஜுனன் ரதியாக ரதத்தில் இருக்கும் போது கிருஷ்ணன் சாரதியாக வேஷம் எடுத்து அர்ஜுனுக்கு தேரோட்டினான். இதெல்லாம் முடிஞ்சது, யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணன் வந்து அர்ஜுனை பார்த்து அர்ஜுனா தேரை விட்டு இறங்கு அப்படின்னா, அர்ஜுன் வேடிக்கையா பாக்குறான். ஏன்னா தேரை விட்டு இறங்கணும்னா முதல்ல சாரதி தான் இறங்கணும், அப்புறம்தான் உள்ள இருக்கக்கூடியவர் வந்து ராஜாவோ யார் உள்ள இருக்காரோ அவர் அப்புறம்தான் இறங்கணும். முதல்ல சாரதி இறங்கின அப்புறம் வேணும்னா அவருக்கு கையெல்லாம் கொடுக்கணும், ராஜாவுக்கு தோல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவர் இறங்கணும் அப்படின்னா. முதல்லயே ராஜாவை இறக்கி விட்டுட்டு இவன் தேர்ல மேல உட்காந்துருப்பான் அப்படின்னா அது மரியாதை குறவு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த ரீதியில்தான் கிருஷ்ணன் இருக்கான். ஆனா இப்ப என்ன பண்றான் கேட்டான்னா, அர்ஜுனா நீ முதல்ல ரதத்தை விட்டே இருந்து அதுக்கப்புறம் நான் இறங்கிறேன் அப்படின்னு சொன்னான். அர்ஜுன் யோசிச்சு பார்த்தா, சரி எது ஆனாலும் கிருஷ்ணன் சொல்றதை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறானோ அந்த கதை இருக்கு. அவரோக்ஷியாம் யகம் பஷாத்து அவதீர்ணே ததஸ்தி ஏதத் குரு மகாபாகோ மா விளம்ப ஸ்வஃபால்குணா. அர்ஜுனா நீ யோசிக்காத, நான் சொல்றதை செய்யுங்கிறான் கிருஷ்ணன். யுத்தத்துல இது வரைக்கும் கிருஷ்ணன் சொல்றதை செஞ்சுதான் யுத்தத்துல ஜெயிக்க முடிஞ்சுது, இல்லட்டா ஜெயிக்க முடியாது, அதை நேர பார்த்திருக்கான் அர்ஜுனன் அப்படின்னு. அதனால இப்பவும் கிருஷ்ணன் சொல்ல, நான் சொல்றதை செய்ய யோசிக்காத அப்படின்னா, உடனே சரின்னுட்டான் அர்ஜுனன். சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். இறங்கி கொஞ்சம் தள்ளி நில், இங்க பக்கத்துல நிக்காதன்ட்டான், தேர்கிட்ட நிக்காத, கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு. என்ன தள்ளி இருந்த அப்புறம் கிருஷ்ணன் இறங்குறான் தேர்ல இருந்து. ஏ முக்த ஸ்ததா சக்கரே வாக்கியம் பார்த்தோ கதாதிருத அவாரோகது ததப்பாத்து ஸ்வயமேவ ஜனார்தனஹா. அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் தேர் விட்டு இறங்கினான். கிருஷ்ணன் தேர் விட்டு இறங்கின அடுத்த க்ஷணத்துல அந்த தேர் பத்தி எரிஞ்சு தீபிடிச்சு எரிஞ்சுட்டு ஜஜ்வால சரத சத்யா பஸ்மீபூத தக்ஷணாது. அப்படி வேகமா குளிந்து விட்டு எரிஞ்சு ஒரே க்ஷணத்துல பஸ்மம் ஆயிடுத்து, நம்மள ஆயிடுத்து மொத்தமாக. அந்த தேர், தேர்ல இருக்கக்கூடிய குதிரைகள், மேல இருக்கக்கூடிய கொடி உட்பட எல்லாமே சாம்பலாயிடு. அதாவது அற்புதம் மகத்ருஷ்டா பார்த்தஹா பப்ரச்ச கேசவம். அப்போ இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அர்ஜுனுக்கு, கிருஷ்ணா இது என்னது அப்படின்னு கேட்டான். என்ன பா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டான். இந்த தேருக்கு யார் தீ வச்சா, யாரு வெக்கமே இது எரியுறதே, இது எப்படி எரிஞ்சுது, அப்ப இதுல ஏதோ மந்திரம் இருக்கா அப்படின்னா, நான் இருக்கச்சு இது எரியலையே, நீ செத்தன மாடி எரிஞ்சு இப்ப எரியுறது இல்லையா தேரு, இது வந்து இன்னொரு காமனி முன்னாடி எரிஞ்சுட்டு இருந்தா நானே மாட்டின்னு இருப்பேனே அதுல, அதை நினைச்சாலே பயமா இருக்கு. நல்லவேளை நீ இறங்க சொன்ன, நான் இறங்கிட்டேன். ஆனால் இந்த தேர் திடீர்னு தீபிடிச்சுன்னு எரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப பகவான் வாச்சா, பகவான் சொல்றார், அப்பா பீஷ்மா துரோணா திரிபாதீனாம் கர்ணாதீனாம் சபால் குணா தக்தஹா அஸ்திரைஹி விவிதைரேஷா பூர்வமேவ ரதஸ்தவ. பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவெல்லாம் யுத்தம் பண்ணச்ச, கிருபர்லாம் யுத்தம் பண்ணச்ச, திவ்யமான அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணிருக்கா, ஏதோ விளையாட்டு அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணல, மந்திரம் சொல்லி ஜபிச்சு திவ்யமான அஸ்திரங்கள், ஆக்னேய அஸ்திரம், வாரண அஸ்திரம், அந்த மாதிரி திவ்யமான அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணியிருக்கான். அந்த அஸ்திரங்கள்லாம் எது மேலப்பட்டாலும் அது பொசுங்கி போயிடும்,
அப்படிப்பட்ட அஷ்டங்கள். ஆனால் இந்த தேர் எல்லாத்தையும் தாங்கி இருக்கு, எல்லா அஷ்டங்களையும் தாங்கிட்டு இருக்கு இந்த தேர். அது என்னுடைய பிரபாவத்தினாலே தாங்கிட்டு இருக்கு. நான் இறங்கினா உடனே அது அணைஞ்சிரும், எரிஞ்சிரும், எரிஞ்சு போயிடும். அப்ப தேர் எதனால எரியுதுன்னா அவளுடைய அஸ்திரத்தினாலே எரியுது. சோயம் தக்தோ மகாபாகோ தொய் யஜ்ய கிருத கர்மணி மயா அவதாரி தேசக்கரே மா பார்த்த குரு விஸ்மயம். இதுக்காக தான் உன்ன முதல்ல இறங்க சொன்னேன். ஏன்னா நான் இறங்கிட்டேன்னா அப்பயே தேர் எரிய ஆரம்பிச்சிடும், அதை கூட நீ அதுல மாட்டின்னு இருக்க, அதனாலதான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. இப்படி என்ன அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொன்னான், கண் பவந்த மகம் வித்யாம் அதி மானுஷ தேஷ்டிதம் கர்மணா அத்தியுதேன அக்னிர்மே நைவே அக்னிர்மே நைவேக சூச்சித கர்மணா அத்தியுதேனாக்னி தூமே நைவேக சூச்சித. உடனே கை கூப்பிட்டான் அர்ஜுனன். என்ன ஆச்சரியம்! அதுக்கப்புறம் பகவான் சொல்றான், மயா அவதாரித்தே அப்படி. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படாத, என்னாலதான் இத்தனை நாள் எரியாம இருந்ததுன்னு சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்கறான், கம் பவந்தம் அகம் வித்யா, நீ யாருப்பா நீ அப்படிங்கிறான். இதே நான் இத்தனை நாள் இல்லாத கேள்வி, நான் தான் உன் கூடயே இருந்து இருக்கனே, உன்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்கிற கதையெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படிப்பட்ட தெய்வ அதிமானுஷ சேஷ்டிதம் இருக்கே உனக்கு, அதிமானுஷ ஸ்தவத்துல வர மாதிரி மனுஷருடைய லீலை எல்லாம் இல்லாமல் தெய்வத்தினுடைய லீலையை பண்ணிட்டு இருக்க நன்னா தெரியுது. அப்போ கோ பகவான், நீர் யாரு அப்படின்னு இப்போ பகவான் சொல்ற, பூர்வமேவ யதாச்சாதம் ருணாரம்பே தவார்ஜுன காலோஸ்மி லோகநாசாய பிரவர்த்தோயம் யசாதுனா. கம் பவந்த, நீ யார் அப்படின்னு அர்ஜுன் கேட்ட உடனே, இதுதான் பதில முதல்ல பதில் சொல்லிட்டேனே அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பதில் சொன்ன அப்படின்னா, காலோஸ்மி, நான் காலனாக இருக்கேன், யமனாக இருக்கேன், மொத்தத்தையும் சம்மாரம் பண்ண முடியும் என்னால. காலோஸ்மி லோகநாசாய பிரவர்த்தோகம் யதாதுனா தன்மயா சாத்திதம் காரியம் திரிதசானாம் ததா புவஹ பாராவதரணார்த்தாய மம ஜென்ம மஹீதலே. பூமியுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக இங்க வந்திருக்கேன்பா, தேவருடைய காரியத்தை சாதிப்பதற்காக இங்க வந்து அவதாரம் பண்றேன் நானே அப்படின்னா, உடனே அர்ஜுன் கீழ் விழுந்து சேவிச்சா, நமோ அஸ்துதே சக்கர தரோக்ரு ரூப நமோ அஸ்துதே சாங்க தராருணாத்திர நமோஸ்துதே அபியுத்யத கட்கரௌத்ர நமோஸ்து விப்ராந்த கதாந்த காரின்னு திருப்பி திருப்பி சேவிக்கிறான். கைகூப்பி கைகூப்பி, சக்கரதரா உக்ரரூபா சாரங்கதரா அருண நேத்ரா, அந்த மாதிரி பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி நமோஸ்துதே நமோஸ்துதே அப்படிங்கிறான். பயேன சன்னோஸ்மி சர்வே பதேன நாங்காணி மேதேம வசம் பிரயாந்தி வாச்ச சமுச்சாரயத ஸ்கலந்தி கேசாகிருஷி கேச சமுச்சசந்தி. பயமா இருக்கு, ச வேபத்தேன நடுக்கம் இருக்கு, பயம் இருக்கு. அப்போ அது இருக்கும்போது நாங்காணி மே தேவ வசம் பிரயாந்தி, எந்த அங்கமுமே எனக்கு வசம் இல்லை அப்படின்னு ஆகும்போது அர்ஜுனன் சொல்றான், எதுவுமே எனக்கு வசம் இல்லை அப்படிங்கிறது உன்னுடைய ரூபத்தை பார்க்கும்போது நன்னாக தெரியுது. காலோபவான் கால கரால கர்மா, நீ தான் காலம்னு சொன்னீங்க, அதுவும் நல்லா தெரியுது. ஏன்னா சகல லோகமும் உன் சரீரத்தில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ பிரசீத, அப்புறம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்றான், ஸ்மராமி ரூபம் தவ விஸ்வரூபம் எத் தரிசிதம் பூர்வம் அபூத் மமைவ எஸ்மின் மயா விஸ்வம் அசேஷமாசீத் துஷ்டம் சயக்ஷோரக தெய்வ தைத்தம். நீ பகவத்கீதை உபதேசத்தும் போது விஸ்வரூபாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், அதுல விஸ்வரூபத்தை காண்பிச்சாய், உன்னுடைய விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன், பூர்ணமாக பார்த்தேன். பூர்ணமாக என்ன, பூர்ணமா யாராலையும் பார்க்க முடியாது, ஒரு பக்கத்துல இருந்துன்னு அந்த பக்கத்துல பூர்ணமா பார்த்திருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது, அந்த ரூபத்தை இப்ப ஸ்மரிக்கிறேன். ஏன்னா நீ சாதாரண மாணவன் இல்ல, இப்படி விஸ்வரூபம் காமிச்சா மாதிரி விஸ்வமே உன்னுடைய ரூபம், உலகம் முழுக்கும் உன் சரீரம். தாமே ஸ்மிருதி தர்சன பாஷணாதி பிரகுர்வதோநாத கதா பிரணாசம் காலோகம் அஸ்மித்யே துயாத்து சமாகதேயம் புனரப்யனந்த. அப்போ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சது இல்லையோ, பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையோ, அப்ப ஏன் பகவான் பகவானா வச்சு பழகாமல் தன்னுடைய நண்பனாக தோழனாக அர்ஜுனன் ஏன் வச்சா அப்படின்னா, இது அப்பப்போ இந்த நினைவு வருமே தவிர ஸ்திரமா இல்லை, இப்பதான் ஸ்திரமாச்சுன்னா அர்ஜுனன். ஒருவேளை பகவானா இருக்குமோ அப்படின்லாம் தோணித்து, ஆனா இப்ப ஸ்திரமா தெரியுறது அது பகவான் தான் அப்படிங்கிறது நன்னாகவே தெரியுது. அதனால் நான் சேவிக்கிறேன். கர்த்தா பவான் காரணோ பிசேஷம்
காரியம் நிஷ்காரண கர்ம கர்த்த ரூப இதான் சகல லோகத்துக்கும் காரணம் ஆனால் உரக்கு ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு ஆதோ ஸ்திதோ சம்ஹரணே ச தேவ விஸ்வஸ்ய விஸ்வம் ஸ்வமேவ தத்துவம் ஆதிலையும் நடுவுலையும் இல்ல சம்ஹாரம் ஆதிலனா சிருஷ்டி காலத்துல நடுவுல ஸ்திதி காலம் சம்ஹார காலம் எல்லா காலத்திலையும் பிரம்மா பிரம்மா தான் பகவான் பகவான் தான் பிரம்மாவானவர் பகவானுக்கு சரீரமா இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் பிரம்மா பகவான் விஸ்வசு காதிகாலே விஸ்வசு ரூபோஸ்தி ததா விசிருஷ்டோ விஷ்ணு ஸ்திதோ பாலனவ பத்த கக்ஷோ ருத்ரோ பகவான் சம்ஹரணே பிரஜானம் அர்ஜுன ஸ்தோத்திரம் கட்டா நீதான் பிரம்மா சகலோகத்தை சிருஷ்டி பண்ற பிரம்மா நீதான் சம்ஹாரம் பண்ற சிவன் சொல்றாளே அதுவும் நீதான் யதாகி மூலே விடபி மகாத்ருமா பிரதிஷ்டித ஸ்கந்த வரோக்ரசாகா ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்தினுடைய கிளைகள்லாம் நிறைய இருக்கணும் அந்த கிளைகளை பிடிச்சுட்டு தேவர்கள்லாம் தொங்குறா பட்சிகள்லாம் அந்தந்த கிளைகளை கூடு கட்டி வாழும் அந்த மாதிரி இந்த பெரிய மரம்ங்கிறது உன்னுடைய மரம் இந்த உன்னுடைய மரத்துல அந்தந்த கிளைகளை பற்றி கொண்டு தேவர்கள் ஜீவிக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நீதான் மொத்த மரத்துக்கும் சொந்தக்காரன் அப்ப எல்லா தேவர்களும் உன்னை பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு யதாகி மூலே விடபி மகாத்ருமா பிரதிஷ்டித ஸ்கந்த வரோ கிரசாக்கா ததா சமஸ்தாக சமஸ்த அமரமர்த்திய திரிய கோமாதி சப்தாதி மயம் தொதீயம் துயீதம் அப்புறம் ஹதா ஹதாஸ்தே பவதோ திருஷைவ மயா புன கேசவ சஸ்திர பூகைஹி நான் இந்த யுத்தத்துல இத்தனை பேரை கொன்னானே நான் கொல்லல உன்னாலே கொல்லப்பட்டா உன்னுடைய சங்கல்பத்தினாலே அவர்கள் ஏற்கனவே அவர்களை கொன்னாச்சு நான் போய் வெறுமை பெருமை தேடிக்கிறதுக்காக இது பண்ணேன் திரிசூலபாணியன் மமய புரஸ்தாத்து நிசூதயன் வைரி பலம் ஜகாமா நான் சிவபக்தர் நான் யுத்தம் பண்ணும்போது எனக்கு முன்னாடி சிவன் போற மாதிரி இருக்கும் எனக்கு முன்னாடி அவர் நின்று எனக்கு வழிகாட்டுறார் அப்படிங்கிறத நான் அடிக்கடி பார்த்திருக்கேன் ஆனா இப்போ ஒரு விஷயம் தெரியுது அந்த திரிசூலபாணியாக ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருந்தாரோ அவரும் நீதான் நான் அவருக்குள்ள அந்தரியாமையா நீ இருக்கிறபடினால நீதான் அவரை போக வச்சிருக்க என்பதாக தெரியுது கிருஷ்ணா யமேந்திர வித்தேச ஜலேச வன்னி சூர்யாத்மகோ மம எஸ்ச மமாஸ்தபுகா யமன் இந்திரன் குபேரன் அந்த மாதிரி ஜலேசன் வருணன் வன்னி சூரியன் இந்த அஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா இந்த எல்லாத்துக்கும் தேவதையாக அந்தந்த தேவதை இருக்கு நாசாயனாபூத் பதிதோபிகா ஏத்வத் சந்நிதான சிஹி சோனு பாவஹ வல்லே பவான் யானிதகார தேவ கர்மான் அசஹ்யானி சுரா சுராணாம் பால்யத்துலதான் நீ எத்தனை லீலை பண்றக்க இப்ப பண்ற லீலையெல்லாம் இருக்கட்டும் பால்யத்துல அவதாரத்திலிருந்து அநேக லீலை பண்ணினாச்சு நீ உன்னுடைய லீலைகள்லாம் யாருக்கு வரும் சின்ன வயசுல பூத்தனா சம்மாரம் பண்ணான்னா சின்ன வயசுல யாராவது சம்மாரம் பண்ணுவாள் ராமாவதாரத்திலையும் கிடையாது எதுலையும் கிடையாது அந்நியனுக்கு ஏன்னா அச்சுத பூத்தனாயாக பிராணைஹி சமம் பீத்தம் அசுரம் துவயா யதாஸ்தன்யம் அதீவ பால்யே கோஷ்டேஜ பக்னோ யமலாஜுனௌதே சின்ன குழந்தை சின்ன வயசுலாம் சொல்லக்கூடாது நாள்களோ நாலஞ்சு திங்கள் அவ்வளவு சொல்ற மாதிரி பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள இந்த பூத்தனா அப்படிங்கிற வச்சு பூத்தனாயாம் பிராணை சமம் பீத்தம் அசுரதி விஷம் அவ கொடுத்த விஷத்தையும் அவளுடைய உயிரையும் சேர்த்து பானம் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம யமலார்ஜுனௌதவு இந்த யமலார்ஜுனோ யமலார்ஜுன விரக்ஷங்கள் ரெண்டு அர்ஜுன விரக்ஷங்கள் இருக்கு அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல உரலோட போய் அந்த ரெண்டு கீழ் விழுந்து அதுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவன் நீ விஷானலோஷ்ணாம்பு நிபாத பீமம் ஆஸ்போர்த்தியகோவா பூமி மானுஷோன்யா நர்த்தபாதாப்ஜ நிபீடிதஸ்ய பணம் சமாருஹியச்ச காலையஸ்ய காளியனுடைய பணத்திலே காளியனுடைய படத்து மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆடின பெருமை யாருக்கு உண்டு இல்ல கோவர்தனத்தை ஏழு நாள் தாங்கின்றதே தினானி சப்தாஸ்திச்ச கஷ்ய புக்தி கோவர்தனம் தாரயிதும் கிரமேண அதுமட்டும் இதை ஏழு வயசுல நடந்தது எட்டாவது வயசுல கம்சனை ஜெயிச்சிருக்கான் பிரணம்ப சாணூர முகாநிறுத்திய கம்சாரு கம்சாசுரம் எஸ்ய விபேதி சக்கரா கம்சனை பார்த்தா இந்திரனுக்கே பயம் ஆனால் அண்ணன் இங்கிருந்து தம் அஷ்ட வருஷோ ஜிகான கொஞ்சம் எட்டு வயசுல இங்கிருந்து அங்க போய் கம்சன் சபையில போய் கம்சனை கேள்விட்டு ஜெயிச்சிருக்கேன் பிரளம்ப சாணூர முகான் நிகத்திய கம்சாசுரம் எஸ்ய விபேதி சக்கரா அப்புறம் பானார் தமபியுத்த முக்ரசூலம் நிர்ஜித்திய சங்கே திரிபுராரிமேக ச கார்த்திகேய ஜரம் அஸ்திரபாகும் கரோதிகோ பானம் அனந்த அனச்சுதோன்யா
அதுக்கப்புறம் திரிபுராரி திரிபுரத்தை ஜெயித்த சிவன் குரல்யோ அவரோட கூட யுத்தம் பண்ணி அவரையும் ஜெயிச்சு அவரை சேர்ந்தவர்கள் அர்ஜுனன் அதுக்கப்புறம் விநாயகர்னு யார் யார் இருக்காளோ அவர்கள் எல்லாருமே தாசர்களாக்கி ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான் கண்ணன். க பாரிஜாதம் சுரசுந்தரீனாம் சதோபோக்யம் விஜிதேந்திர சைன்யா. அது மாத்திரம் யாருக்கு யாரால தான் பாரிஜாதம் கொண்டு வர முடியும்? தேவ தேவலோகத்தில் இருக்க தேவஸ்திரீகளுக்கு உரியதை மனுஷஸ்திரீக்காக நீ கொண்டு வந்திருக்க. ஹத்வா ஹயக்ரீவம் உதார வீரியம் நிசும்ப சும்போ நரகஞ்சகுன்யா ஜக்ரஹ கன்யாபுரம் ஆத்மனோர்த்தம் பிராக் ஜோதிஷாக்கியே நகரே மகாத்மின். ஹயக்ரீவன் ஒருத்தன், நிசும்பன் ஒருத்தன், சும்பன் ஒருத்தன், நரகன் ஒருத்தன், இவெல்லாம் அசுரர்கள். வேலையெல்லாம் கொல்றது மாத்திரம் இல்லாமல் அந்த புறத்துல எத்தனை ஸ்திரீகளை சிறைபிடிச்சு வச்சிருக்கானோ எல்லாரையும் மீட்டவன் அப்படிங்கிற பெருமை உனக்கு மட்டும்தானே உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்ற கிருஷ்ணாவதார பெருமைகள். அப்புறம் மைத்ரி நையேஷாம் வினயாய தாம்ஸ்தாம் சர்வான் பவான் சம்ஹரத்தே அவ்வயாத்மன். கிருஷ்ணனை பத்தி பேசுவாளோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், மற்றபோரோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்ற. பிரசீத கிருஷ்ணாச்சுத வாசுதேவ ஜனார்தன அனந்த நிருசிம்ம விஷ்ணு மனுஷத்ருசாம் அநியதியாயதீச திருஷ்டோ மயாதத்து சமஸ்வ ஆதிதேவ. அர்ஜுன் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொல்றான், கிருஷ்ணா என்ன மன்னிச்சுக்கோப்பா, யாருன்னு புரியாமல் என்னென்னோ பேசியிருப்பேன் நான். இப்ப சொல்றேன், பிரசீத கிருஷ்ணா அச்சுத வாசுதேவ ஜனார்தன அனந்த நிருசிம்ம விஷ்ணு இப்படி எல்லாம் சொல்லணும். ஒண்ணு நான் சொல்லாததுக்கு என்ன க்ஷமிச்சுக்கணும். முதல்ல நவேத்ம சத்பாவம் அகம் தவாத்ய சத்பாவ பூதஸ்ய சராதரஸ்ய யோவை பவான் வே கோபி நதோஸ்மி தஸ்மை மனுஷ்யரூபாய சதுர்புஜாய. மனுஷ்யரூபத்துல நாலு கை எடுத்துட்டு பகவான் சதுர்புஜத்தோட சேவை சாதிக்கிறான். நவேத்ம சத்பாவம் அகம் தவாத்ய சத்பாவ பூதஸ்ய சராச்சரஸ்ய. அதாவது உன்னுடைய சத்பாவம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பட்டுன்னு பார்த்தா தெரியாது என்பதாக அர்த்தம். தேவதேவ ஜெகநாதா சர்வபாபகரோபவ கேத்துமாத்தஸ்துவம் தத்தேத உபசம்ஹிருதம். தேவதேவா ஜெகநாதா சர்வபாபகரோபவ, எல்லா பாபத்தையும் ஒழிச்சுடுவா, மோட்சத்தை கொடுத்துரு அப்படின்னா. ஆனா பகவான் சொன்னா துவயா கிரஸ்தோ புவோ பூத்தே ஹேத்து பூதாஹி மத்விதாக வயம் அந்நேச்ச கோவிந்த நரா கிரீட நகாஸ்தம. மனுஷர்கள்லாம் உன்னுடைய விளையாட்டு பொம்மைகள் மாதிரி நாங்கெல்லாம் இருக்கோம், கவலைப்படாத. மத்விதேகி கரணையர் தேவ கரோதி ஸ்திதி பாலனம் எதத்ர சதசத்வாபி கிஞ்சித் உச்சாரணமையா ததா சர்வத்த சர்வேச பூஜாருகோசி மமாச்சிதா பக்திமானி திதத் சர்வம் க்ஷந்தவ்யம் மகேசவா. அர்ஜுனன் சொல்ல என்ன மன்னிச்சுக்கோப்பா, சகேதி மத்வா பிரதபம் எதுக்தன் பாகவத் சொல்லு. சகான்னு நினைச்சு உன்னை என்னென்ன வார்த்தைன்னு சொல்லிட்டேன், அது எல்லாத்தையும் நீ மன்னித்தருள வேணும் என்பதாக கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறான் அர்ஜுனா. அதனால பகவானே விஸ்வரூபத்துல இருக்கான் அப்படின்னு எல்லா ரூபத்தையும் சேவை சாதிக்க, அதை பார்த்து பகவான் இப்படிப்பட்டவன்கிற விஷயத்தை தெரிஞ்சின்றபடியினாலே அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணான் என்பதாக பார்த்தோம். இது விஷ்ணு தர்மே சத்ரிம்சா அத்தியாயம். அடுத்து 37வது அத்தியாயம், பகவானை வந்து எங்க சேவிக்கலாம் அப்படின்னு கேள்வி வருது. அப்படின்னா சில திவ்ய தேசங்கள்ல பகவானை சேவிப்பது விசேஷம், அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் வரிசையா பார்க்கப்படும். இப்போ இதை வேகமா படிச்சு போனோம், அதை அப்புறம் அடுத்த சமயம் சொல்றேன். அடியே இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 திவ்ய தேசம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல சொல்றேன், அங்கங்கெல்லாம் பகவான் எழுந்தொள்ளி இருக்க என்பதாக. ஹரத்யகமசேஷம் யோ ஹரித்தபிசம்ஷ்டுதா அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிநுமஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.